நமஸ்காரம். மங்களம்பேட்டிலிருந்து சுஜாதா சுதாகர். மணித்வீப வர்ணனை அப்படின்ற இந்த பாடல்கள், மணித்வீபம் அப்படின்ற அம்பாள் இருப்பிடமான ஸ்ரீசக்கரத்தின் நடுவில் இருக்கும் இடத்தை மணித்வீபம், மணித்வீபேஸ்வரி அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்த, அதை சுற்றி இருக்கிற இடத்த வர்ணித்து பாடப்படும் பாடல்களாக அமைக்கப்பட்டிருக்கு. இதை வர்ணித்து பாடுறது ரொம்பவும் சிரேஷ்டம், அம்பாளுக்கு மிகவும் ஏற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 9 கோட்டைகள் தாண்டி அந்த இடம் எப்படி இருக்குது, அது என்ன மாதிரி இடங்களால் சூழப்பட்டிருக்கு, என்ன மாதிரி இடத்தெல்லாம் தாண்டி நாம் உள்ளே போகணும் அப்படின்லாம் இதில் வர்ணித்து சொல்லியிருக்கு. இதுதான் இந்த மணித்வீப வர்ணனை. மணித்வீப வர்ணனையை 9 முறை சொல்லணும். வீட்டில் பூஜை பண்ணுறது அப்படின்னா 9 முறை சொல்லணும். லலிதாம்பாள் ஃபோட்டோ வச்சு பூக்கள் போட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், வெற்றிலை பாக்கு பழம் எல்லாம் வச்சு இந்த மணித்வீப வர்ணனை சொல்லிவிட்டு ஸ்ரீசக்கரம் இருந்தாலும் மகாமேர் இருந்தாலும் அதுக்கு குங்குமார்ச்சனை பண்ணலாம். இல்லைன்னா அந்த ஃபோட்டோக்கு குங்குமார்ச்சனை பண்ணிவிட்டு பூக்களாலேயும் அர்ச்சனை பண்ணிவிட்டு அஷ்டோத்திரம் கொடுத்துருக்காங்க. அந்த அஷ்டோத்திரத்தை 54 அஷ்டோத்திரம் குங்குமத்தாலும் 54 அஷ்டோத்திரம் மஞ்சளாலும் செய்ய சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி செய்யலாம். இது 9 வாரம் நம்ம வீட்டில் செய்யணும். ஒரு வாரமும் ஒரு சுபங்களையே அழைச்சி நெய்வேத்தியம் பண்ணி அந்த வெற்றிலை பாக்கு பழம் ரவிக்கை துணி ஏதாவது ஒன்று அவங்களுக்கு வச்சு கொடுத்துக்கணும். முதல் வாரமும் தேங்காய் உடைக்கணும், கடைசி வாரமும் தேங்காய் உடைக்கணும். 9 வகை பூக்களால் அர்ச்சனை பண்ணணும் ஒரு வாரமும். கடைசி வாரம் 9 நெய்வேத்தியங்கள் செய்யணும். சாத வகைகள், சுண்டல், பாயசம், பஞ்சாமிர்தம், பானகம், அதுபோல் 9 வகைகள் செய்து அந்த 9 சுமங்களுக்கும் தாம்பூல தட்சிணைகள் கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு அனுப்பணும். இதுதான் இந்த மணித்வீப வர்ணனை பூஜையுடைய முறைகள் சொல்லி கொடுத்தது. இப்படி செஞ்சு முடிக்கிறது, நினைத்த காரியம் நிறைவேறும். வீடு கட்டணும்னு நினச்சிருக்கிறவங்க இதை தாராளமாக செய்யலாம். வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னாலும் செய்யலாம். வீடு கட்டினதுக்கு அப்புறம் கிரகப்பிரவேசம் அன்னைக்கு கூட இந்த 9வது வாரம் பூஜையை பண்ணி நாம் சுமங்கலிகளுக்கு வெற்றிலை பாக்கு கொடுக்கலாம். இது ரொம்ப சிரேஷ்டமானது. கோவில்கள் மடங்களில் செய்கிறது அப்படின்னா அம்பாள் ஃபோட்டோ, மகாமேரு இதெல்லாம் சிங்காரித்து வச்சுட்டு 9 கலரால் கோடு அம்பாளுக்கு முன்னாடி கலரில் கோடுகள் வர்ற மாதிரி கோலங்களை போட்டு அதுக்கு முன்னாடி எல்லோரும் தட்டில் 9 வகையான பூக்கள் வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிவிட்டு 9 ஒரு வாட்டியும் மணித்வீப வர்ணனை சொன்னதும் அந்த நெய்வேத்தியம் வச்சு அந்த தீபாராதனை முடிச்சிடணும். அஷ்டோத்திரம் ஒரே ஒரு தடவை சொன்னால் போதும். ஸ்டார்டிங்கில் அஷ்டோத்திரம் சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் 9 முறை மணித்வீப வர்ணனை சொல்லுங்கள், கடைசி இதுக்கு மகா தீபாராதனை பண்ணிக்கலாம். இது போல் மடங்களில் செய்யணும். இதுதான் இதனுடைய வழிமுறைகள். சாதாரணமாக பண்ணணும், ஆசையாக இருக்குது அப்படின்றவங்க ஒரே வாரம் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் கும்பிட்டுக்கலாம். இந்த மணித்வீப வர்ணனையில் 9 வகை பூ சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு வாட்டியும் 9 நம்ம கையில் இருக்கணும். இப்போ முல்லைப்பூ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது 9 இருக்கணும். அது மணித்வீப வர்ணனை சொன்னோன்னே அந்த 9 முல்லைப்பூவும் சாமிக்கு சமர்ப்பிக்கணும். இது போல் 9 பூவும் 9 நம்ம கையில் வச்சு பூஜை பண்ணணும். இதனுடைய பூஜை டைமிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் 6-7 இல்லைனா ஈவினிங் 6-7, இதுதான் இதுக்கு ஏற்ற காலம் அப்படின்னு இதை சொல்லி கொடுத்தவங்க சொல்லியிருக்காங்க.
மணித்வீப வர்ணனை. மகா சம்பத்து லட்சே மணித்வீப வர்ணனை. புவனேஸ்வரி சங்கல்பமே ஜெனையின்சே மணித்வீபமோ தேவ தேவுலோ நிவாசமோ அதியே மனக்கு கைவல்யமோ. புவனேஸ்வரி சங்கல்பமே ஜெனியின்சே மணித்வீபமோ கஞ்சு கோடல பிராகாராலு ராகி கோடல சதுரஸ்ராலு எடாமடல ரக்னராசுலு மணித்வீபானிகி மகாநிதிலு பஞ்சாமிரதமய சரோவராலு பஞ்சலோகமய பிராகாராலு பிரபஞ்ச மேல பிரஜாபதிலு மணித்வீபானிகி மகாநிதிலு இந்திர நீலமணி ஆபர்ணாலு வஜ்ரபு கோட்டல வைடூர்யாலு புஷ்பராகமணி பிராகாராலு மணித்வீபானிகி மகாநிதிலு சப்த கோடி கண மந்திர வித்யலு சர்வசுப பிரத இச்சாசக்து ஸ்ரீ காயத்ரி ஞான சக்துலு மணித்வீபானிகி மகாநிதிலு புவனேஸ்வரி சங்கல்பமே ஜெனியின்சே மணித்வீபமோ தேவ தேவுலோ நிவாசமோ அதியே மனக்கு கைவல்யமோ.